ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட்டாக இப்போ வந்து எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். இன்றைக்கி நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலையில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நாளைக்கு ஒரு நாள் வந்து டைம் இருக்கும், மண்டே எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நாளைக்கு ஒரு நாள் எப்படி வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பற்றி நான் அந்த வீடியோவில் ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எடுத்துனா பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட்டாக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஓவராலாக வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக வந்திருக்கு, ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸுக்கு கொஞ்சம் மீடியமாக வந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்யூனிட்ட அப்புறம் நான் ஒரு ஓட்டிங் வச்சுருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் அப்படிங்கிற மாதிரி ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு சில பேருக்கு ஈஸியாக வந்துருந்துச்சு, ஸோ அதனால் மீடியம் ஈஸி அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி ஓட் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வந்துருந்துச்சு, நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி மாதிரி நீங்கள் எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதே மாதிரி எல்லா எக்ஸாம்ஸும் நல்லா பண்ண பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மண்டே வந்து எக்ஸாம் இருக்கும். ஸோ நாளைக்கு ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக டைம் இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி மேக்ஸிமம் வந்து ஒரு யூனிட் கவர் பண்ணுவீங்க. ஸோ நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ண பாருங்கள். இல்லை உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஐடியா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுக்குறேன், அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த மாதிரி கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. சார், இன்றைக்கி நைட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை யூனிட் கவர் பண்ணியிருக்கீங்க. இல்லை என்ன மாதிரிலாம் படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டுக்குள்ளே ஒரு அரை யூனிட் வந்து கவர் பண்ணிடுவீங்க. ஸோ அதாவது ஃபஸ்ட் ஹாஃப் இல்லை செகண்ட் ஹாஃப் ஏதாச்சும் ஒரு ஹாஃப் வந்து கவர் பண்ணிடுவீங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இன்றைக்கி நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரை யூனிட் கவர் ஆயிரும். பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் ஒரு 6 o'clock இல்லை 7 o'clock எழுந்திச்சிட்டு ஸோ ஒரு 11 o'clock வரைக்கும் படிங்க. ஸோ அதில் வந்து ஒரு 1.5 யூனிட் கவர் பண்ண போகிறங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 2 யூனிட் கவர் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு ஒரு 3 o'clock வரைக்கும் படிங்க. ஸோ படிச்சிங்க அப்படின்னா 1 யூனிட் கவர் பண்ண போகிறங்க. ஸோ 3 யூனிட் கவர் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 o'clockலேருந்து 6 o'clock வரைக்கும் படிக்க போகிறங்க. ஸோ அதில் ஒரு யூனிட் கவர் பண்ண போகிறங்க. ஸோ அதுக்கப்புறம் 8 o'clock இல்லை 9 o'clock வரைக்கும் படிச்சுட்டு ஸோ மொத்தமாக வந்து 5 யூனிட்டே கவர் பண்ணிடுங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு டைம் எடுத்துச்சு அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா படிச்சுட்டே இருங்க. திங்கக்கிழமை காலையில் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி படித்து எல்லாத்தையுமே வந்து மறக்காமல் ரீகால் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் ஆயிடலாம், இல்லை நல்ல மார்க் எடுக்கலாம். சப்போஸ் என்னால் 5 யூனிட்மே படிக்க பிடிக்கல, ஒரு 4 யூனிட் 3 யூனிட் படிக்கேன் அப்படின்னா இந்த ஷெடியூல்லே உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து டைமை வந்து பிரிச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனால் எப்படி படிக்கணும் இல்லை எந்த மாதிரி வந்து ஷெடியூல் போட்டு படிக்கணும்னு தெரியாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி டைம் கால்குலேஷன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட டைம் எக்ஸ்டெண்ட் ஆனாலுமே வந்து உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஏன்னா 9 o'clock வரைக்கும் தான் நம்ம ஷெடியூல் போட்டிருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி 11 o'clock வரைக்கும் நீங்கள் குறைஞ்சது படிப்பீங்க, அதுக்கும் மேலே படிப்பீங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி நீங்கள் கால்குலேஷன் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour ஆனாலுமே உங்களால் வந்து ஈக்குவலாக டைமை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த ஐடியா பிடிச்சி அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறக்க ஒரு ஐடியா வந்து நான் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஓவராலாக கொஸ்டின் வந்து மீடியமாக ஈஸியாக வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நல்லா படிக்க போகிறேன், கண்டிப்பாக நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரப்போகுது. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எல்லாம் சந்திப்போம்.